இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து மேக்ஸிமம் மோட் ஆஃப் பின் டயக்ராம் ஆஃப் 8086. 8086ஓட மேக்ஸிமம் மோட் பின் டயக்ராம் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு 40-pin IC. எப்பயும் போல் இது வந்து ஒரு 40-pin IC. இப்போ நான் 40-pin IC-னா என்ன சொன்னேன், யூ ஷேப்பில் நீங்கள் வந்து எப்பயும் நேம் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ யூ ஷேப்பில் நேம் பண்ணணும்னா எப்படி, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு பாக்ஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் பாக்ஸ் வந்து நம்பர் பண்ணுங்கள். இங்கே வந்து 1 to 20 அண்ட் இயர் 21 to 40. இப்போ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து நம்பர் பண்ணணும், 1 to 20 அண்ட் 20 to 40 இந்த மாதிரி நம்பர் பண்ணுறது. இதுதான் வந்து 8086ஓட மேக்ஸிமம் மோட். ஆக்சுவலாக இது வந்து மேக்ஸிமம் மோட். மினிமம் மோடுன்னு ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் மோட் பாருங்கள். மினிமம் மோடும் மேக்ஸிமம் மோடும் கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்கும், வித் சம் டிஃப்ரென்ஸ், சில டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். இப்போ எப்பயும் போல் வந்து ஒரு கதை மாதிரி சொல்கிறேன் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. இப்போ எப்பயும் போல் நீங்கள் வந்து 20th வந்து எப்பயும் கிரவுண்டு வரும், ஸோ கிரவுண்ட் அதாவது VCC. அப்போ 19th இங்கே வந்து ரெண்டு கிரவுண்டு வரும், 20-ம் 1-ம் வந்து இங்கே கிரவுண்டு. அப்போ 20-ம் 1-ம் வந்து கிரவுண்டு. இப்போ வந்து ரெண்டு கிரவுண்டு இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு கிரவுண்டில் உட்காந்து ஒரு கிளாக் பார்க்குறீங்க. இப்போ என்னென்னா உங்களுக்கு வந்து ஒரு INTA சொல்லியிருக்கேன், இன்ட்ரப்ட் அக்னாலேஜ், ஒரு அக்னாலேஜ்மெண்ட் வருது. சும்மா ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஒரு அக்னாலேஜ்மெண்ட் வருது. அங்கே என்ன ஆகுதுன்னா, நீங்கள் வந்து NMI-ன்ற இதில் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க. NMI-ன்றதில் வந்து நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க. அதுக்காக ஸோ உங்களை வந்து ஒரு இன்டர்வியூ கூப்பிடுறாங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து ரீசெட், உங்களுக்கு வந்து ஒரு உங்களை வந்து ரீசெட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி தான் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ரெடி ஆகுறீங்க. அவங்க பண்ண அப்புறம் நம்ம வந்து ரெடி ஆகிறோம் ஒரு இன்டர்வியூக்கு. ஆக்சுவலாக அங்கே வந்து ஒரு டெஸ்ட்டு வைக்கிறாங்க. டெஸ்ட்டு வந்து இங்கே லோ ஆக்டிவ் சிக்னல். அப்போ இங்கே வந்து ஒரு டெஸ்ட்டு வைக்கிறாங்க. டெஸ்ட்டில் வந்து மொத்தம் ரெண்டு க்வெஸ்டின் இருக்குது, QS1 and QS0. ரெண்டு க்வெஸ்டின் இருக்குது, QS1 and QS0. இப்போ அதுக்கு வந்து மூணு சாய்ஸ் கொடுத்துருக்காங்க, S0, S1, S2 மூணு சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ என்னது, மொத்தம் மூணு சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன வரீங்க, இந்த க்வெஸ்டினில் லாக் ஆகிடுறீங்க. உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து இந்த க்வெஸ்டினுக்கு வந்து ஆன்சர் தெரியல, என்ன வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு க்வெஸ்டினுக்கு ஆன்சர் தரல. ஸோ நீங்கள் வந்து ரெண்டு பேரை ரெக்வஸ்ட் பண்ண போகிறீங்க, எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, ரெக்வஸ்ட் பண்ண போகிறீங்க. எத்தனை பேர் சொன்னால் ரெண்டு பேரை ரெக்வஸ்ட் பண்ண போகிறீங்க. யார் யார்னால், GT1 GT0 ரெக்வஸ்ட் பண்ண போகிறீங்க. அப்போ ரெண்டு பேரை ரெக்வஸ்ட் பண்ண போகிறீங்க, GT1 GT0 அப்படின்ற ரெண்டு பேரை வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறீங்க. அவங்க வந்து சில விஷயம் ரீட் பண்ணி உங்களுக்கு வந்து கேதர் பண்ணி இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறாங்க. நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு நல்ல மார்க் ஏற்றுறீங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு வந்து கேஷ் ரிவார்ட் பண்ண போகிறாங்க. எப்படின்னா, உங்களுக்கு மினிமம் அமௌண்ட் வேணுமா இல்லை மேக்ஸிமம் அமௌண்ட் வேணுமான்னு கேட்குறாங்க. எப்படி, மினிமம் அமௌண்ட் வேணுமா இல்லை மேக்ஸிமம் அமௌண்ட் வேணுமான்னு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் சரி நீங்கள் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணுறீங்க. சூஸ் பண்ண அப்புறம் என்னாதுன்னா, உங்களுக்கு நீங்கள் வந்து அதை பேங்க்கில் டெபாசிட் பண்ண சொல்கிறீங்க, அதாவது BHE. இப்போ இது வரைக்கும் நீங்கள் வந்து நார்மலாக படிச்சிடலாம். இதுக்கப்புறம் வந்து இதில் வந்து சில விஷயம் நோட் பண்ணலாம். இப்போ எப்படின்னா, மொத்தம் இதில் வந்து 16 address or data bus இருக்குது. மொத்தம் எத்தனை இருக்குது, 16 address or data bus இருக்குது. 4 address bus இருக்குது. 16 address or data bus இருக்குது, 4 address bus இருக்குது. இப்போ இது எப்படி எங்கேருந்து நம்பர் பண்ணுறது நான் சொல்கிறேன். இப்போ இதில் வந்து இங்கே 4 இருக்குது ஆல்ரெடி. ஸோ நீங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், அதாவது AD0 ஸ்டார்ட் பண்ணுங்கள். AD0 அப்படியே மேலே போங்க, AD1 AD2 AD3 அந்த மாதிரி வந்து ஃபில் பண்ணுங்கள். இப்போ AD14 வரைக்கும் இங்கே முடிஞ்சிருக்கு. இப்போ என்ன பண்ணுறேன்னா, 40th pin வந்து எப்பயும் போல் VCC. VCC-னா என்னது, பவர் சப்ளை. அப்போ 40th pin என்னது, எப்பயும் போல் வந்து VCC. இப்போ 39th pin என்ன வரைக்கும், மொத்தம் 16 address or data bus சொன்னேன். அப்போ வந்து இது வந்து AD15 இருக்கும், அதாவது AD0 AD15 வரைக்கும் அட்ரஸ் ஆர் டேட்டா பஸ். இப்போது இமீதி இருக்கிறது என்ன இருக்கும், கண்டிப்பாக வந்து வெறும் அட்ரஸ் பஸ், அதாவது A16 A17 A18 and A19. மொத்தம் இத்தனை வந்துடுச்சு. இப்போ இங்கே இருக்கிறதுக்கெல்லாம் இன்னொரு நேம் இருக்குது, A16, A17, A18, A19 BHக்கும். ஆக்சுவலாக இப்போ எப்படின்னா, இது S3, இது S4, இது S5, இது S6 அண்ட் இது S7. ஓகேவா, இப்போ இதுதான் வந்து மேக்ஸிமம் மோட் பின் டயக்ராம் ஆஃப் 8086. இது வந்து நார்மலாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான மெத்தடு. இது ஆக்சுவல் மெத்தட் இல்லை நீங்கள் படிக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து
உங்களுக்கு இந்த டயக்ராம் கிளியராக இல்லைன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து கிளியரான டயக்ராம் வந்து பிக் அனுப்புகிறேன், இல்லைனா ரெஃபர் பண்ணுங்கள் கூகுளில். ஓகே கைஸ், தேங்க்யூ.